அன்பார்ந்த மாணவர்களே, சொல்லுக்கு அக்கௌண்டன்சி அகாடமி பேண்டுக்கு இன்னைக்கு மூணாவது பாடம் தரவு தள மேலாண்மை அறிமுகம். தரவு தள மேலாண்மை இதுக்கு அறிமுகம் சொல்லி கொடுத்த பாடத்தை கொடுத்திருக்கிறாங்க. இது ஆங்கிலத்தில் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். பள்ளி அல்லது பிரைமரி ஸ்கூல் தொடக்க கல்வியில
படிவத்துக்கு போகும்போது அவங்க எக்ஸாம் அந்த ஸ்கூல்ல அன்னைக்கு இருந்த தலைமை ஆசிரியர் எல்லாம் கையை கொடுத்துன்னு சொல்லி உங்களோடு கொண்டு வந்து இந்த காரை தொடரும் பாரு. அவன் தொட்டுட்டான் அப்படின்னா அஞ்சு வயசு வந்துட்டு அவனுக்கு ஒன்னா போல சேர்ந்துக்கலாம். தொடல அப்படின்னா இன்னும் ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு வாங்க சொல்லிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, எல்லாமே இப்ப நீ உதாரணமா ஒரு பர்த் சர்டிபிகேட் உன் தம்பியோ இல்ல உன்னுடைய உறவினர்கள் யாருக்காவது பர்த் சர்டிபிகேட் பார்த்தேன்னா அதுலயே நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த குழந்தையினுடைய அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, அவங்க எந்த ஜாதி, அவங்க எந்த வீட்டு அட்ரஸ்ல இப்பவும் குடியிருக்காங்க, அவங்களுக்கு சொந்த ஊர் எது, அதான் பெர்மனன்ட் ஹோம் ரெசிடென்சியல் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், இது லோக்கல் அட்ரஸ். திரும்ப அதுக்கப்புறம் கடைசியில அந்த குழந்தை எந்த ஆஸ்பத்திரியில பிறந்தது அல்லது எந்த வீட்டில் பிறந்தது, அதை எந்த பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல அல்லது மாநகராட்சி அலுவலகத்தில் பண்ணியிருக்காங்க, என்னைக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி திரும்ப அந்த குழந்தைக்கு பேர் வச்ச பிறகு அந்த வீட்டுக்காரங்க பெற்றோர்கள் போய் அதே கார்பரேஷன் ஆபீஸ்லயோ பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல போய் சொன்னா அவங்க அந்த பேரையும் சேர்த்து எழுதி ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதுதான் அந்த குழந்தைக்கு ஆயுள் முழுவதற்குமான ஒரு அத்தாட்சி. சரி, இப்ப இது எதுக்கு நாம படிக்கணும்? இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன், உன்னுடைய அப்ளிகேஷன் இருக்கிறது உலகம், உன் பேரு, உங்க அப்பா பேரு, உன்னுடைய பிறந்த தேதி, நீ என்ன ஜாதி, என்ன மதம், உன்னுடைய வீடு, சொந்த வீடு எங்க இருக்கு, இப்ப நீ எங்க குடியிருக்க, இந்த பள்ளிவத்துக்கு எப்படி வருவ, பஸ்லயா, சைக்கிள்லயா, உங்க அப்பா கூடயா, ஆட்டோ கூடயா எல்லாம் கேட்டு, நீ கடைசியா பத்தாம் போயிருக்க படிச்ச, அட்மிஷன் எந்த ஸ்கூலுக்கு, என்னைக்கு ஜாயின் பண்ண, எந்த குரூப் எல்லாம் கேட்டது. இப்ப இதை வச்சுக்கிட்டு இந்த டேட்டாவை வச்சுட்டு அந்த பையன்களுக்கு கவர்மெண்ட் நிறைய குரூப் கொடுக்கும்போது அவங்க பேரில் அதே மாதிரி இதுல இருந்து பொறுக்கி எடுத்து ஒரு தெளித்து ஒரு வலையில போட்டு சலிச்சு எடுத்தா என்னெல்லாம் இருந்ததோ அதே மாதிரி இதுல இந்த கிளாஸ் பொறுத்தளவுல ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்த ஜாதியை சேர்ந்த பையன்கள் எல்லாம் பிரிச்சு எடுத்து அவங்களுக்கு ஒரு சலுகை ஸ்காலர்ஷிப். இன்னும் ஒரு சில பையன்கள் எல்லாம் எடுத்து நீங்கள்லாம் மத ரீதியாக இந்த மதத்தை சேர்ந்தவங்க அதுக்காக வாழ்ந்த ஒரு ஸ்காலர்ஷிப். இன்னும் சில பையன்களுக்கு 60% மேல மார்க் எடுத்திருக்காங்க அதுக்காக மெரிட் ஸ்காலர்ஷிப். இப்படி ஏதோ ஒண்ண சொல்லி 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 அவங்கள பிரித்து எடுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் இன்னைக்கு கவர்மெண்ட்ல இந்த மாதிரி முறையில தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் DBMS டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதைத்தான் சொல்லியிருக்கிறான். இப்ப இதனுடைய முக்கியத்துவம் என்ன, மேலாண்மை அப்படின்னா என்ன, ஒரு தரவை குறிப்பதற்கான நிரல்களின் ஒரு தொகுதி, நிரல்கள்னா புரோகிராம்கள், அதுல உள்ள ஒரு பகுதி அல்லது தொகுதின்னு சொல்றான். இந்த தொகுதியை என்ன செய்யறாங்க, பின்னால் உபயோகத்திற்காக சேர்த்து வைக்கிறாங்க, சேமித்தல், அதுல சில ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியது. ஆங்கிலத்தில் அதை எடிட்டிங் சொல்லுவாங்க, டேக்கிங் ரீமாடிபிகேஷன் அதை சொல்றது. இன்னும் அதை வழிகிட்டு பில்டர் பண்றது, இந்த மாறுபட்ட வேலைகள் எல்லாம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த டிபிஎம்எஸ். இன்னைக்கு சூழ்நிலையில இந்த டிபிஎம்எஸ்ல 2 விதமான மேலாண்மை தத்துவங்கள் இருக்கு. ஒன்று மை எஸ்கியூஎல், எஸ்கியூஎல்னா ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இன்னொன்று ஆர்க்கிள், ஆர்க்கிள் அப்படின்னா சாதாரணமா நம்ம ஆங்கிலத்தில் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்க, தமிழ்ல சின்ன சின்ன கட்டங்களா போட்டு ஒரு பெரிய டேபிள் உருவாக்கி வச்சிருப்பாங்க, அதுக்கு தான் ஆர்க்கிள் பேர். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாலே உருவாக்கப்பட்ட தரவு தள மேலாண்மைக்கான வழிகட்டுதல்கள். இந்த தரவு தள மேலாண்மை அப்படின்னா அதுக்கு சரியான தமிழ் வரையறை என்னன்னா, தரவு தளங்களை உருவாக்க மற்றும் நிர்வகிக்க தேவையான ஒரு அமைப்பும் மென்பொருள். தரவு தள மேலாண்மை அப்படின்னா ஒரு மென்பொருள் சாப்ட்வேர். இது எதுக்கு பயன்படுத்துறோம், இந்த தரவுகளை கையாளுவதற்காக. இப்போ உதாரணமா எல்லாரும் ஆதார் கார்டு எடுத்துருந்தேன், ஆதார்
வரல் ரேகையிலும் கேட்டான், உன் கண்ணு ரெண்டுலையும் இருக்கக்கூடிய லென்ஸா படம் எடுத்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கேன், உன்னுடைய 10 விரல் ரேகை அதோடு கூட உன்னுடைய கண்ணினுடைய 2 லென்ஸும் உள்ள இருக்கு. அந்த 2 லென்ஸையும் படையெடுத்து வச்சிருக்கான். நீ எங்க போனாலும் உன்னுடைய கண்ணு விரோட இருக்கும் வரை அல்லது விரல்களில் ரேகை இருக்கும் வரை நீ யார் அப்படிங்கிறத அவன் கவர்மெண்டால கண்டுபிடிக்க முடியும். இதுல இருந்து இன்னைக்கு மத்திய அரசு எலெக்ஷனுக்காக நம்ம வந்து போட்டோ ஐடி கார்டு எம்பி எலெக்ஷன் போட்டோ ஐடி கார்டு இருந்தார். அதுக்கு இதுல இருந்தது சில டேட்டாவை அவனை அங்க எழுதிருக்கலாம். போட்டோ ஐடி கார்டு அதுல இருந்து நம்மளுடைய ரேகையை வச்சோ முகத்தை வச்சோ நாம அந்த குறிப்பிட்ட நபர் அப்படிங்கறத சொல்ல முடியும். அதுக்காக பயன்படுத்தினாங்க. அந்த இன்னொரு சொல்லப்போனா ஆரம்ப காலத்துல இந்த தரவுத்தள மேலாண்மையானது உருவாக்குவதற்கு பஞ்சிங் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய துளையிடப்பட்ட அட்டைகளை பயன்படுத்தினாங்க. இப்போ ஃபைல் கோப்புகள் நிறைய கார்டுகளை பயன்படுத்திட்டே இருக்காங்க. அதனுடைய நகல்கள் இன்னைக்கு வேற சில இடங்களிலும் பயன்படுத்தினாங்க. மத்திய அரசு கூட சில இடங்களில் தேவையில்லாத நம்முடைய தகவல்களை வெளிநாட்டுக்காரங்க எடுத்துட்டான், நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டான்னு சொல்லி எம்பிக்கு சொன்னாலும் அதுக்காக சட்டம் போட்டுருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த தரவுகள மேலாண்மையில ஒருவருடைய தரவுகளை முழுமையாக பதவக்கணும். அதுல அடுத்தவங்க அதை பயன்படுத்தக்கூடிய அளவுல எதுவும் அதுல இருக்கக்கூடாது அதை சொல்லியிருக்கிறான். இதுல 2 வகையான தரவுகள் உள்ளன. 1 RDBMS. ரிலேஷனல் உறவு முறை. ரிலேஷனல் டிபிஎம்எஸ் அப்படின்னா உறவு நிலை. உறவு நிலை தரவுதள மேலாண்மை அப்படின்னு. இன்னொன்று பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இது கட்டளை கொடுத்திருக்கிறதுல
தளத்தின் மாதிரிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறான். அதுல ஐந்து விதமான மாதிரி இருக்கு. முதலாவது படிநிலை தரவு தளம், இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இரண்டாவது வலையமைப்பு, வலையமைப்புனா நெட்வொர்க். உதாரணமா நீ பேஸ்கெட் பால் அல்லது வாலிபால் எல்லாம் பார்த்துருக்க, ஒரு நான்கு விதமான முடிச்சுகள் இருக்கும். இதுல ஒரு முடிச்சு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, திரும்ப இங்க இருக்கவங்க இங்க இருக்கிற முடிச்சு, இப்படி ஒன்று ஒன்றா தொடங்கிட்டே இருக்கும், தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். அதுக்குதான் வலையமைப்பு நெட்வொர்க். அதுக்கடுத்த உறவு நிலை ரிலேஷனல், இதுக்காக பயன்படுத்தப்பட்டதுதான் அந்த ஆரம்பின்னு சொன்னல ஸ்ப்ரெட்ஷீட் அல்லது எக்ஸல் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய எல்லாமே அந்த ஆரம்பில் உள்ளதுதான் இந்த உறவு நிலை மாதிரி. நாலாவது பொருள் சோர்ந்த, பொருள் சார்ந்த டிபிஎம்எஸ், பொருள் நோக்கு நிரலாக்கம். இதுல இருந்து உருவான வார்த்தை தான் ஓஓபி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங். ஓஓபி ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் பொருள் நோக்கு நிரலாக்கம், ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இவைகள் தான் இந்த பாடத்தில் நம்ம இதோட நிறுத்திக்கணுமா. உங்க வருஷத்துல மூணாம் பாடத்தில் இன்னைக்கு நடத்திருக்கிறேன், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், தரவு தள மேலாண்மை. அப்படின்னா இந்திய சூழ்நிலையில உலகத்தில் அந்த ஸ்கூல்ல எந்த ஒரு தகவல்களும் ஒரு சேரும்போது அதுக்கு பிறந்த தரவு, இவைகளை ஃபியூச்சர் யூஸுக்காக பின்னாளில் தேவைப்படக்கூடிய ஒரு உபயோகத்திற்காக சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதற்காக நம்ம உருவாக்குறதுனா தரவு தள மேலாண்மை. புத்தகத்தில் பாடத்தில் பின்னால உனக்கு நிறைய கேள்விகள் கொடுத்துருக்காங்க, அது அப்பப்போ நடக்கும்போது நீ படிச்சுட்டே வா, பின்னால அடுத்த பீரியடில் சந்திப்போம். நன்றி.